ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தார அமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜீரோ செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவானை வந்து நம்ம வந்து இயக்கி வாழ்க்கையில் வந்து எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். சரி, இந்த சுக்கர பகவானை எதுக்கு இயக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு 6 அதிபதியோ 8 அதிபதியோ அதே சமயத்தில் வந்து மாரகாதிபதி அப்படி இப்படின்னு எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, சுக்கர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து வலுவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம எதுக்கு பிறந்திருக்கோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது சுகபோகங்கள் உட்பட லட்சரியான வாழ்க்கை உட்பட வண்டி வாகனம் வீடு வாசல் இது எல்லாமே நமக்கு சிறப்பாக கிடைக்கணும்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து வலுவாக இருக்க வேண்டும். சரி, வலுவாகவே இல்லை, எனக்கு பிரச்சனைக்குரிய அமைப்பில் தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நல்ல ஜாதகத்தை காணப்பி பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனை வந்து கெட்டு போகாமல் இருப்பாங்க. இந்த குருவும் சுக்கரனை வந்து கெட்டு போகாமல் இருக்கிற ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நல்ல காசு பணத்தோட லச்சரியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மற்ற குறைகள் ஒன்று ஒன்று இருக்கும், அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சில குறைகள் இருக்கும். அது இருந்தாலும் காசு பணம் இன்றைக்கி முக்கியம் இல்லை, காசு பணம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து யாருமே இன்றைக்கி சொந்த பந்தம் உட்பட ஏன் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சொன்னால் எங்கள் ஊர் பாசையில் சொன்னால் ஒரு கழுதை கூட நம்ம மதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து சுக்கர பகவான் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவர் தான் வந்து சுகபோகத்துக்கும் அதிபதி, அதே சமயத்தில் வந்து ஆண் பெண் இணைவு சம்பந்தப்பட்ட தாமத்தியம் சொல்கிறாங்களா இதுலேயுமே வந்து அவருடைய ஆதிக்கம் கண்டிப்பாக உண்டு. அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுக்கர பகவான் வந்து கெட்டு போயிட்டார்னா கண்டிப்பாக நல்ல மனைவி இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல குடும்பம் இல்லை, நல்ல தாம்பத்திய சுகம் இல்லை, நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்து சன்னியாசி வாழ்க்கை வாழ்றதோட மோசமான வாழ்க்கையாக இருக்கும் சுக்கர பகவான் வந்து கெட்டு போன அன்பர்களுக்கு. ஆனால் சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்தில் வந்து 12 ராசிலையும் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் கண்டிப்பாக இருப்பார்ல, அப்போது நம்ம வந்து கெட்டு போச்சு நமக்கு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னா யோசிக்க வேண்டாம். எந்த இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரோ பிறப்பின் ஜாதகப்படி உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு எந்த இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக வந்து நீங்கள் சுக்கர பகவானை இயக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கிரகங்களை வந்து மாற்ற முடியாது, ரெண்டு இருக்கிற கிரகத்தை தூக்கி நாலுலேயும் நாலு கிரகத்தை தூக்கி எட்டுலையும் போட முடியாது. ஏன்னா பிறப்பின் அமைப்புப்படி பிறப்பின் அமைப்புப்படி அந்த ஜனன ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சுக்கர பகவான் வந்து எங்கே அமைஞ்சிருக்கிறாரோ அதுதான் உங்கள் தலையெழுத்து காலம் புள்ள அதுதான். அதை நம்மளுக்கு சாதகமாக எப்படி இயக்கலான்னா அவர் இருக்கும் ஸ்தானத்துக்கு தகுந்தால் போல் நீங்கள் இயக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பலனை வந்து நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார். 5 இடத்துலேருந்து ஆயுஷத்தை கொடுக்குறாருன்னு சொல்கிறோம், 12 இடத்துலேருந்து விரைத்த கொடுக்குறான்னு சொல்கிறோம், விரைத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் கொடுப்பார். 3 இடத்துல மறைஞ்சிருந்தால் பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னு கணக்கு எடுத்தாலும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பார். ஏன்னா எல்லா ராசிலையுமே 12 கட்டத்துலேயுமே நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது, எல்லாமே கலந்து தான் அந்த ஜாதகம் இருக்குது. நம்ம வந்து அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு சுக்கர பகவான் வந்து லட்சரியான ஒரு வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அருள்வார். சரி, இந்த 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நம்ம எப்படி கணக்கெடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்குதா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் வந்து நீங்கள் சுக்கர பகவான் இயக்க வேண்டிய வேலை இல்லை, ஈஸியாக இயக்கிக்கலாம். ஏன்னா ராசியும் லக்னமும் ஒன்றா பிறந்தவங்க வந்து ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லது வந்தால் ஒரு சேர வந்திருக்கும், கெட்டது வந்தாலும் ஒரே சேர தான் வரும், அப்போ நல்லது மட்டும் வரும்போது பாருங்கள் சிறப்பாக இருக்கலாம். ஆனால் ராசியும் லக்னமும் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா ராசியும் லக்னமும் வந்து நட்பு ராசியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பகை ராசியாக இருக்கும்போது தான் வந்து ராசியும் லக்னமும் பகையே பகையாக வந்ததுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி ராசி லக்னம் வந்து ஒரே மாதிரி இருக்குது நட்புல இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரி, இந்த சுக்கர பகவான் எப்படி கணக்கெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரன் வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் 3 இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ராசிக்கு கணக்கு பண்ணி பாருங்கள், ராசிக்கு வந்து அவர் 9 இடத்துல இருக்கிறாரான்னு கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போ 3 இடத்து பலனையும் 9 இடத்து பலனையும் கரெக்டாக சேர்க்கணும். சரி, 3 இடம் அப்படிங்கிறது என்ன? உங்களுடைய இளைய சகோதர சகோதரியை குறிக்கிறது, உங்கள் சகோதர காரகனை குறிக்கிற இடம் அந்த 3 இடம் தானே. அந்த 3 இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே 9 இடம் எப்படி இயக்கலான்னு கேட்டால், 9 இடம் அப்படிங்கிறது கோவில். அப்போ ராசிக்கு 9 இடம் கோவில், லக்னத்துக்கு 3 இடம் சகோதரர். சகோதரரை கூப்பிட்டு நீ கோவிலுக்கு போனீங்கன்னா ராசியும் லக்னமும் கரெக்டாக இயங்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து நீ குழம்பணும் அப்படிங்கிறது அந்த அவசியமே இல்லை, தெளிவாக இருக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்தானத்துலாம் எடுத்துக்கலாம். சரி, 3 இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டூ வீலர் எடுத்துக்கலாம். அப்புறம் கோவிலுக்கு போனீங்களா டூ வீலரில் போய் கோவில் சாமி கும்பிடுங்க, வேலை முடிஞ்சது. சரிங்களா, சரி, 3 இடம் 9 இடம் சம்மந்தப்பட்டிருக்குது. 9 இடங்கிறது அப்பா, அப்பாவை கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 3 ரோடு மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற கோவில் சாமி கும்பிடலாம், அவ்வளோதான் மேட்ரு. இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப போட்டு மனசை குழப்ப வேண்டாம். சரிங்களா, சரி, இப்போ விஷயத்துக்கு வர்றேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள், நீங்கள் முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நான் வந்து என்னென்ன பலன் எந்தெந்த இடத்துல சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் அதை வந்து பார்க்க முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா
முக்கியமான ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், நீங்கள் கடந்து போயிருப்பீங்க, அப்போ வீடியோவில் பார்த்த பிரோஜனம் இருக்காது. என்ன ஒன்று, இப்போ பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அது உங்கள் விருப்பம். ஏன்னா எல்லா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த வகையில். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், இல்லைனா நீங்கள் வந்து சேனலில் வந்து சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்கணும். அதுக்கு தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பண்ணி பார்க்குறதும் பண்ணாத பார்க்குறதும் அது உங்கள் விருப்பம், அது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு, லக்னத்திலே சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னு இந்த அன்பர்கள் பாருங்கள் அழகாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு அழகில் வந்து பார்த்தா ஒரு கவர்ச்சியாக இருப்பாங்க. இவங்ககிட்ட தான் வந்து எந்த பெண்கள்லாம் நின்று பேசிட்டு போவாங்களோ அது இந்த மாதிரி இருக்க ஆளுகள் தான் பேசிட்டு போவாங்க. லக்னத்துக்கு இல்லை, ராசி மற்றும் லக்னத்திலே சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இந்த அன்பர்கள் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரில் போய் தான் நீங்கள் சாமி கும்பிடணும். உதாரணமாக சொல்கிறேன், வெளியூரில் இருக்கிறீங்க, நீங்கள் பிறந்த நீங்கள் இருக்கிற மெட்ராஸில் பிறந்த மெட்ராஸில் இருக்கிறீங்க, பிறந்த ஊர் சாத்தாங்குளம் திருச்செந்தூர் இந்த மாதிரி ஊராக இருந்ததுன்னா எந்த ஊரில் பிறந்தீங்களோ எந்த இடத்துல பிறந்தீங்களோ ஆஸ்பத்திரியா அல்லது வீடா எங்கே பிறந்தீங்களோ அந்த இடத்துல அந்த ஊரில் இருக்கிற அந்த இடத்து பக்கத்தில் பாருங்கள் கோவில் இருக்கும். சுக்கரன் அப்படின்னாச்சுன்னா மாரி அம்மன் எடுத்துக்கலாம், அழகான தெய்வங்கள் எடுத்துக்கலாம், அலங்காரமான தெய்வம் எடுத்துக்கலாம். தெய்வங்கள் எல்லாமே அழகு தான், அழகை குறை சொல்ல முடியாது. ஆனால் அலங்காரமாக இருக்கணும் அந்த கோவிலில் வந்து. சும்மா சாதாரணமாக வச்சு பண்ணுறத விட சந்தன காப்பு அப்படிலாம் வச்சு அலங்காரம் பண்ணி பட்டுச்சேலை உடுத்தி அழகாக அலங்காரம் பண்ணுறாங்களா, இது போன்ற தெய்வங்களை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ லக்னத்தில் இருக்கிற சுக்கர பகவான் இருக்கும் அந்தவர்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பக்கத்திலே பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்திலே நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ எந்த இடத்துல பிறந்தீங்களோ அது பக்கத்தில் மாரியம்மன் கோவில், காளி மாரியம்மன் கோவில், அம்மன் கோவில், இது போல் கோவில் இருக்கும், மகாலட்சுமி கோவில் இருக்கும்ல, அந்த கோவிலை வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து வீட்டில் சில பேர் பிறந்திருப்பாங்க, ஒரு பொதுக்கு முன்னாலெல்லாம் வீட்டில் தான் பிறந்தோம், இப்போ தான் ஆஸ்பத்திரியில் போனால் ஆப்ரேஷன் சர்ஜரி இல்லாமல் வெளியே அனுப்புறதில்ல, அன்னைக்கெல்லாம் வந்து வீட்டில் பிறந்தாங்களாம், வீட்டில் தான் பிறந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சுக்கரன், எங்கள் வீட்டு பக்கத்திலேயே வந்து அம்மன் கோவில் இருக்குது, வீட்டு பக்கத்திலேயே அம்மன் கோவில். அப்போ நான் உள்ளூரில் இருக்கிற அம்மன் கோவில் வழங்கும் போது எனக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் பாயிண்ட்டு, இதுக்காக நீங்கள் வந்து அங்கேயும் இங்கே ஓடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த கோவிலில் போய் சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது என்ன, சுக்கரன் அப்படின்னாச்சுன்னா முகம் பார்க்குற கண்ணாடி. அப்போ அந்த கோவிலில் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று நீங்கள் வாங்கி போட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாங்கி மாட்டி விட்டு வாங்க, அதை அடுத்தவங்க முகத்தை பார்த்து பார்த்து ரசித்து அவங்க நெச்சல் திரும்பி பூசலாம் பூசுவாங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதே சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு 6ஆம் மதிப்பு 8ஆம் மதிப்பு 12ஆம் மதிப்பு வந்து லக்னத்தில் உட்காந்துருந்தாருன்னா நீங்கள் அந்த கோவிலில் போய் கண்ணாடி வாங்கி மாட்டி போடும்போது என்ன ஆகுன்னா கண்ணாடி வந்து அடிக்கடி அந்த கோவிலே கண்ணாடி உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கர பகவான் வந்து 6 8 அதிபதி ஆகிட்டார், உங்களுக்கு பாதகாதிபதி மரகாதிபதியாக வந்து உட்காடுறாரு வைங்களாம். நீங்கள் போய் கோவிலில் போய் ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிட்டு வருவீங்க, அந்த கண்ணாடியை நீங்கள் போகிறதுக்கு 2-3 மாதம் 4 மாதம் இருக்க தட்டுப்பட்டோ தவறி விழுந்தோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த கண்ணாடி உடையும். உடைஞ்சாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அவங்க எடுத்து ஓரம் போட்டுருவாங்க, நீங்கள் மறுபடியும் ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டீங்க, அவ்வளோதான், கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டே இருங்க. அதே சமயத்தில் வந்து அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ளூரில் இருக்கிற தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் சொல்கிறோம்ல, அந்த தெய்வத்துக்கு வந்து அடிக்கடி வந்து பட்டு சாத்தி வழிபடுங்க. சுக்கரன் அப்படின்னா பட்டு, எந்த தெய்வத்தை பார்த்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்கள் அம்மன் தெய்வங்களுக்கு வந்து பட்டு சாத்தி அலங்காரமாக நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அலங்காரமாக இருக்கும். சுக்கரனால் கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து வந்து இரண்டாம் இடம், இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானமும் கூட. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சுக்கர பகவான் இரண்டில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து உடனே மனசை போட்டு குழப்பக்கூடாது, சுக்கரன் ரெண்டில் உட்காந்துருக்கிறாரு அவரே 6ஆம் அதிபதியாக 8ஆம் அதிபதி அவர் எத்தனை அந்த இது உங்கள் ராசி ரக்கத்துக்கு எங்கே வேணாலும் அதிபதியாக இருந்து போட்டுருக்கு, அதை முதலே சொல்லிட்டேன், அதை போட்டு மனசை போட்டு குழப்ப வேண்டியதே இல்லை, இருக்கிற விஷயத்தை அப்படியே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ ரெண்டில் சுக்கர பகவான் இருக்கிறார், ரெண்டாவது குடும்பம், நீங்கள் எந்த ஒரு அம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி, சரிங்களா, அம்பாள் கோவில்களில் சாமி கும்பிடும்போது குடும்பத்தோடு போய் சாமி கும்பிடுங்க, அதுதான் சிறப்பு. சரி, அம்பாள் கோவில் இல்லாமல் மற்ற கோவிலில் சாமி கும்பிட வேண்டாமல் ஒரு கேள்வி வரும்ல, அப்போங்க எனக்கு காளியம்மன் கோவில் அந்த கோவில் சாமி, நீங்கள் வந்து எந்த கோவிலும் சாமி கும்பிடுங்க, அந்த கோவிலில் வந்து அந்த தெய்வங்கள் வந்து அலங்காரமாக இருக்கணும், அவ்வளோதான், அலங்காரமாக இருந்தனாலே மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சுக்கரன்னா அழகு ஆடை அலங்காரங்கள். சரி, அலங்காரமாக இல்லையா அப்படின்னாச்சுனா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வந்து போகிற நேரங்களில் வந்து 2 வாட்டி போகிறீங்க கோவிலுக்கு அலங்காரமாக இல்லை, என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா உடனே நீங்கள் அந்த தெய்வத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை வருஷத்தில் 3 தடவையாவது அந்த அம்பாள் தெய்வங்களுக்கு வந்து பட்டு சாரி எடுத்து பட்டு சேலை எடுத்து அந்த அம்பாளுக்கு வந்து பட்டு சாத்தி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைச்சி கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பட்டு எடுத்துக்கிட்டோம்னா 1000 ரூபா செலவு வரும். சிம்பிளாக சொல்லுங்க அப்படின்னாச்சுன்னா கேளுங்க, ஏலக்காய் அந்த அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு வந்து சக்கரை பொங்கல் அதுலாம் இல்லை, சக்கரை பொங்கல் வைக்கிறாங்கன்னா மண்டபலாம் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம், முந்திரிப்பழம், திராட்சை, சரிங்களா, முந்திரிப்பழம், திராட்சை, ஏலக்காய், கிராம்பு,
அந்த தெய்வத்துக்கு வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுங்க. சந்தனம் வாங்கி கொடுக்குறீங்களா? சந்தனத்துக்கு உள்ள செண்டு செண்டு பாட்டில் வாங்கி கொடுங்க. சந்தனத்துக்கு உள்ள செண்டு ஊற்றி அந்த அம்மாளுக்கு முதல் அலங்காரமாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு தான் கோவிலுக்கு போகணும், தனியாக போகக்கூடாது. குடும்பம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து திருமணம் ஆனால் குடும்பம் யோசிக்கக்கூடாது. அம்மா அப்பா அண்ணன் தம்பி நீங்களாக இருந்தால் அது ஒரு குடும்பம். குடும்பம் கல்யாணம் முடிஞ்சாச்சு, நம்மளுக்கு வந்து குடும்பம் மனைவி மக்கள் பிள்ளைகள் இது எல்லாமே ஒரு குடும்பம். அப்போ அப்படி தான் போய் கும்பிடணும். தனிப்பட்ட முறையில் போய் நீங்கள் வணங்கும் போது அவங்களுக்கு வரம் கிடைக்காது. வரம் கிடைக்காது அப்படிங்கிறதோட கிடைக்கும், லேட்டாக கிடைக்கும். அப்போ நம்ம வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு என்னது என்னது நடக்க போகுது, இங்கே ஒன்றும் சரியாக இருக்குது அப்படின்னு சாமி மேலே ஒரு வெறுப்பு வர காரணம் இதுதான். அந்த ஸ்தானத்தை நீங்கள் அப்படியே ஆக்டிவேட் பண்ணணும், அவ்வளோதான், சரிங்களா? அப்புறம் அந்த குடும்பத்தோடு போய் நீங்கள் வந்து அந்த கோவிலை சாப்பிடணும். ஒரு கோவிலில் வந்து சாப்பாடு போடுறாங்க, குடும்பத்தோடையே போய் சாப்பிடணும். கோவிலுக்கு சாமி கும்பிட்டு வரும்போது குடும்பத்தோடு ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டு வரணும். இதுதான் உங்கள் பரிகாரம். தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு நல்ல 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 மாற்றம் இருக்கும். உங்களுக்கு சுக்கர பகவான் கிடைக்க வேண்டிய விஷயம் சிறப்பாக கைகூடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தடுத்தா கூட நிற்காது, சுக்கர பகவான் அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பார், ராசி இலக்கணத்துக்கு தகுந்தாருவார், சரிங்களா? அடுத்து வந்து மூணாம் இடம், உங்கள் ராசி மற்றும் இலக்கணத்துக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து சாரி இதுக்கு மேலே ஒரு பேன் சொல்லிடுறேன். சரி, சுக்கர பகவான் ரெண்டாவது இருக்கிற அன்பர்கள் வந்து வீட்டில் வந்து எப்படி பூஜை போடலான்னு கேட்கவில்லை. குடும்ப சமேதராக இருக்கிற ஃபோட்டோ, இப்போ முருகப்பெருமான் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வள்ளி தெய்வானை, அதில் வந்து சிவன் பார்வதி இப்படி எல்லாம் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி. சரி, வள்ளி தெய்வானை இல்லை, முருகன் பிள்ளையார் சிவன் சக்தி எல்லாம் இருக்கிறாங்க, வச்சு கும்பிடுங்க, தப்பு இல்லை. இப்படி கும்பிடுற மாதிரி என்ன பார்த்தீங்களா, இது மாதிரி குடும்ப ஃபோட்டோவா, இப்படி குடும்ப ஃபோட்டோவாக வச்சுக்கணும். அப்போ எந்த தெய்வத்தை எடுத்தாலும் குடும்ப ஃபோட்டோ வீட்டில் வச்சு கும்பிடும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். அது பெண் தெய்வமாக தான் என்ன சிறப்பு. சரி, மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தைரிய லட்சுமி கும்பிடலாம். தைரியலட்சுமி, வீரலட்சுமி, வெற்றி லட்சுமி, தைரியம் வீரம் சொல்கிறோம்ல, இந்த தெய்வத்தை வழங்கும்பொழுது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானம், புகழ் ஸ்தானம், உங்களுக்கு புகழ் ஓங்கணும், சிறப்பாக இருக்கணும். மூணில் இருக்கிற சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள் இருக்கிற அம்பாள் தெய்வங்கள், அதாவது காளியம்பாள் அந்த மாதிரிலாம் இல்லை, அம்பாள் தெய்வங்கள். அதில் வந்து காளியம்மன் தெய்வம் காளியம்மன் தெய்வம் தான் இருக்குதா, கண்டிப்பாக வணங்கலாம், தப்பே கிடையாது. மூணு ரோடு அருகில் இருக்கிற தெய்வங்களை வணங்கும் போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே மூணு ரோடு இருக்கிற இடங்களில் இருக்கிற அம்பாள் தெய்வமாக இருந்தாலும் சரி, விநாயகர் கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை முருகன் கோவில் தான் இருக்குது, தப்பு இல்லை, கும்பிடுங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற அந்த தெய்வம் தான் உங்களுக்கு வந்து வரம் கொடுக்கும். அப்போ அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் இளைய சகோதர சகோதரி தான் அவங்க கூப்பிட்டு போங்க, இல்லை அப்படின்னா சின்ன அவங்க மச்சினமாக இருந்தால் அவங்க கூப்பிட்டு போங்க, இல்லை மாமனார் இருக்கிறார் அவரை கூப்பிட்டு போகலாம். இப்படி உங்கள் அந்த உறவு காரகத்துவ உயிர்களை கூப்பிட்டுட்டு போய் அங்கே அந்த கோவிலுக்கு வந்து வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுங்க. சரி, அங்கேயே ஒரு கண்ணாடி வாங்கி போடலாம், சரிங்களா? நீங்கள் வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் சரி கண்ணாடி நீங்கள் வாங்கி போட்டு கண்ணாடி ஒன்று வாங்கி மாட்டிட்டு வந்து முகமாக கண்ணாடி வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் கொடுக்க வேண்டிய விஷயம் சிறப்பாக கொடுப்பார். அப்போ நீங்கள் வந்து இந்த மூணாம் இடத்துல இருக்கிற இந்த சுக்கர பகவான் வந்து நீங்கள் இப்படி ஏற்கும் போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து அதே மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து டூ வீலரை குடிக்கிற இடம், சைக்கிளை குடிக்கிற இடம் அதுதான். அப்போ அந்த கோவிலுக்கு போகும்போது சைக்கிளில் போகலாமா, தாராளமாக போகலாம், டூ வீலரில் போகலாம். ஆனால் காரில் போகலாமா, காரில் போகிறத விட டூ வீலரில் போகிற சிறப்பு. நீங்களே இப்போ தேர்வு சாமி கூட போகலாம், டூ வீலரில் போனீங்கன்னா சிறப்பு, சரிங்களா? ஆட்டோவில் போகலாம், ஆனால் நாலு வீல் என்று சொல்லக்கூடிய காரில் போகும்போது அது நாலாம் இடத்துக்கு வேலை செய்யும். அப்போ இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சிறப்பாக கிடைக்கும். மூணாம் இடங்கள் தைரிய வீரியம் எல்லாம் சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அப்போ இந்த மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் இப்படி ஏற்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சுக்கர பகவான் மூணில் இருந்தாலும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல விஷயங்களை உங்களுக்கு அள்ளி கொடுத்து சுக்கரம் கிடைக்க வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பாரு. அப்போ எந்த கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் வந்து அம்பாள் தெய்வங்களை வந்து வணங்கும் பொழுது சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி ரக்கத்திற்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து நீங்கள் அந்த தெய்வத்துக்கு வந்து பட்டாடை எடுத்து கட்டி, சரிங்களா, பொங்கல் பாயசம் வைக்கிறாங்க அப்படின்னா வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த வாசனை திரவியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வந்து அதிகமாக வாங்கி கொடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து யாகசாலைக்கு பயன்படுத்துகிற வாசனை திரவியும் வாங்கி கொடுக்கலாம். ஏன் யாகசாலைக்கு அங்கே இப்போ யாகசாலை பயன்படுத்துகிறாங்க, அங்கே வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட செண்டு பட்டு சேலையிலேருந்து எல்லாமே சுக்கரன் அம்சம் கொண்ட அனைத்துமே நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். மூணாம் இடத்துல இருக்கிற இந்த சுக்கர பகவானால். அடுத்து வந்து நாலாம் இடம், உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற கோவில் எங்கன்னு கேட்டிங்கன்னா நீர்நிலை ஓரமாக இருக்கிற, அதாவது
ஓடும் நீர் என்று சொல்லக்கூடிய, ஓடும் நீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்தாங்கரையிலையும் குளத்தாங்கரையிலையும், அதே சமயத்தில் வந்து கடற்கரை ஓரமாகவும் வாய்க்கால் ஓரமாக இது போன்று இருக்கிற இடங்களில் ஏரிகள் இத்துடம்ல அந்த இடங்களில் இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் தெய்வங்களை வந்து நீங்கள் வழங்கும்போது சிறப்பாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நாளில் சுக்கர பகவான் இருக்க அந்தர்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி கண்டிப்பாக பட்டு சேரி பட்டு சேலை எடுத்து அந்த அம்பாளுக்கு சாற்றி நீ வழிபாடு செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலில் இருக்கிற அந்த தெய்வத்துக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் வந்து பால், அதே தண்ணி, தீர்த்தங்கள், இளநீர், பன்னீர் இது போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சுக்கர பகவான் யோகம் வந்து உங்களுக்கு வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்பார். இருந்தால் அப்படி இப்படி வண்டி வாகனம் வீடு வாசலில் இருந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு யோகமாக செய்வார். அடுத்து வந்து அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளில் சுக்கர பகவான் இருக்கிறாருன்னா நாலு நல்லா கனெக்ட் பண்ணிங்க நீர்நிலையாக வருது. நீர்நிலை அப்படிங்கிறது வந்து ஓடுற நீரும் இருக்குது, தேங்குகிற நீரும் இருக்குது, கடற்கரையும் இருக்குது. அப்போ எந்த நீர் அடிக்கிறது ஒரு குழப்பம் வரும்ல, இதுக்கு பிறகு தெளிவாக விஷயம் சொல்லிடுறேன். அதாவது சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு சர ராசிக்கு அதிபதியாக வந்தாலும் சரி, சரியா, சர ராசி அப்படின்னாச்சுன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசி, இந்த ராசியை வந்து உங்களுக்கு நாலாம் இடமாக வந்தாலும் சரி, அல்லது இந்த இடங்களில் வந்து சுக்கர பகவான் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆற்றங்கரையில் இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் அதுபோல் இருக்க தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் யோகி அளவுக்கு அதிகமாக யோகம் கொடுப்பார். அடுத்து ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திரம் என்று நிலையாக இருக்கிறது, அதுக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்திர ராசிக்கு அதிபதியாகி ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டிங்களா, அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இதெல்லாம் ஸ்திர ராசி. இந்த ஸ்திர ராசிக்கு அதிபதியாகி வந்து அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மேற்படி சொன்ன இந்த ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் சொன்னோம்னா இந்த ராசியவே உங்களுக்கு நாலாவது ராசியாக வந்தால் நீங்கள் வந்து ஏரி ஓரமாக இருக்கிற அம்பாள் தெய்வங்கள், சரிங்களா, ஏரி ஓரமாக இருக்கிற அம்பாள் தெய்வங்கள். அடுத்து வந்து கிணறு இருக்கிற ஒரு கோவிலுக்கு போறீங்க, அங்கே கிணறு இருக்கா அது சிறப்பு, ஒரு கிணறு இல்லை போர் போட்டிருக்காங்க அதுவும் சிறப்பு, அல்லது வந்து குளங்களை மூடிட்டு அதுக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க பக்கத்தில் கொஞ்சோட தண்ணி வந்துட்டு இருக்கிற அந்த நீர்நிலை அருகில் இருக்கிற கிணற்றோரமாக இருக்கிறத ஏரி ஓரமாக குளத்தோரமாக இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள், வருமானங்கள் சிறப்பாக இருக்கும், சுக்கரநாள் சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த அமைப்பில் இருக்கிற அந்தர்கள் வந்து அந்தந்த கோவிலில் இருக்கிற தீர்த்தங்களை கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும். கிணறு இருக்குது, கிணத்துலேருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வைக்கலாம், ஆறு இருக்குது, ஆற்றுலேருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வைக்கலாம். அந்தந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அடுத்து வந்து உபஜய ராசின்னு சொல்லக்கூடிய, அதாவது மிதுனத்திலும், சரிங்களா, மிதுனத்திலையும் கன்னிலையும் சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து மூணு ரோடு சந்திக்கிற இடமாக இருக்கிற அம்பாள் கோவில்கள். அதே சமயத்தில் வந்து கண்ணிலையும் கலந்து கண்ணிலையும் பார்த்தீங்க அப்படின்னா செல்போன் டவர்னு சொல்லுவாங்க, செல்போன் டவர், காலேஜ், தபால் ஆஃபீஸு, பள்ளிக்கூடங்கள், சரிங்களா, பெருமாள் கோவில் இது போன்ற இருக்கிற இடங்களில் இருக்கிற மகாலட்சுமி அம்மன் கோவில், அல்லது வந்து அம்பாள் தெய்வங்கள், அல்லது அந்த பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் மகாலட்சுமி, இப்படி நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல சிறப்பான வருமானம் கிடைக்கும், சுக்கரனாலும் யோகம் கிடைக்கும். அப்போ மிதுனத்திலையும் துலாமிலையும் மிதுனத்திலையும் கண்ணிலையுமே வந்து சுக்கர பகவான் வந்து ஒரு ராசியில் சிறப்பாக இருப்பார், ஒரு ராசியில் நீசமாக இருப்பார். நீசமாக இருக்குன்னு கணக்கே பண்ண வேண்டியதில்லை, சிறப்பாக இருக்கும். நீங்கள் போய் செஞ்சு பாருங்கள், அந்த கோவிலில் போய் சாமி கும்பிடும்போது அங்கே இருக்கிற அந்த அம்பாள் தெய்வமாக இருந்தாலும் சரி, புதன் பெருமாள் தெய்வமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பச்சைப்பாட்டு எடுத்து கொடுத்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டா சிறப்பாக இருக்கும். எப்போவுமே வந்து சுக்கர பகவான் இருக்கும் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் பட்டாடை உடுத்து பட்டு துணிகள் எடுத்து பட்டு சாத்தி வழிபாடு செய்வது மிக சிறப்பு. வாசனை திரவியம் மறக்காமல் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்டு அந்த கோவிலில் இருக்கிற அந்த கோவிலில் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி சொல்கிறோம்ல, அந்த கண்ணாடி நீங்கள் மறக்காமல் நீங்கள் வாங்கி மாட்டிகிட்டு வரணும். அது வந்து உடஞ்சி போனாலும் மறுபடியும் நீங்கள் வாங்கி மாட்டிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு வந்து உடஞ்சேனா தோசம் கழியுதுன்னு அர்த்தம், அது உடையாமல் இருந்துச்சுன்னா தோசம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. அடுத்து வந்து கடகத்தில் இருக்கிற கடகத்திலையும் கடகத்தில் வந்து கடகராசி வந்து நாலா ராசியாக வந்துட்டு அப்படின்னா ஆறு நீங்கள் ஆற முடிவு எடுத்துக்கலாம், ஆட்டங்களை இருக்கிற தெய்வத்தை கும்பிட்டுக்கலாம். அதே சமயத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறாச்சுனா எந்த கோவிலில் போனாலும் சரி சிவன் கோவிலுங்க இருக்கலாம், சிவ ஆலயங்கள், சிவ ஆலயங்கள் இருக்கிற இடம், அதாவது மலை மேல் இருக்கிற சிவன், மலை அடிவார ஓரத்தில் இருக்கிறது, இது போல் இருக்கிற அம்பாள் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆனால் மறக்காமல் விளக்கு போட்டு சாமி கும்பிடணும். அந்த விளக்கு போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே மகாலட்சுமி அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவான் அப்படிங்கிறது வந்து நெய் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ நெய் விளக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிடுவது சிறப்பு.
நெய் விளக்கு போட்டு அந்த நெய்க்குள்ளே ஒரு சின்ன டைமண்ட் கலக்கல் ஒரு நாலு கலக்கண்டை போட்டு நீங்கள் விளக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் கேட்டாலும் கிடைக்கும், இல்லைன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது சூரியன் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியாக வந்தாலும் சரி, இல்லை சூரியன் அங்கே வந்து சுக்கர பகவான் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த அமைப்பை செஞ்சுட்டு வரலாம். அப்போ சிவன் கோவில்களுக்கும் அம்பாள் கோவில்களுக்கும் நீங்கள் வந்து கண்ணாடி மறக்காமல் வாங்கி, முகமாக கண்ணாடி வாங்கி மாட்டுங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தனுசுலையும் மீனத்திலையும், தனுசுலையும் மீனத்திலையும் சுக்கர பகவான் இருக்கிறார் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, முதல்ல வந்து முகமாக கண்ணாடி இருக்கா, கண்ணாடி போய் பாருங்கள். நீங்கள் முதல்ல கண்ணாடி பார்த்துட்டு அப்புறம் தெய்வத்தை வணங்குங்க. கண்ணாடி பார்க்கணும் அப்படிங்கிறத விட அந்த கோவிலில் வந்து கண்ணாடி மறக்காமல் நீங்கள் வாங்கி போடணும். அப்போ எந்த மாதிரி இடங்கள் வாங்கி போடலாம்னு வச்சுன்னா, காலத்தீவனுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி வந்து உங்களுக்கு வந்து அந்த ராசி வந்து யோகமான ராசி, சாரி உங்களுக்கு வந்து அது பகையான ராசியாக வரும். ஆனால் காலத்தீவனுக்கு ஒன்பது, அப்போ கோவிலுக்கு போகிறதே சிறப்பு. கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா வச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள், கன்னி பெண்கள் யாராக இருந்து அவங்களை கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். போகும்போது அக்தர் ஜவ்வாது போன்ற வாசனை திரவிகளை உடம்புல பூசிட்டு போகலாம். அதே சமயத்தில் வந்து இறைவனுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இறைவனுக்கும் கோவிலுக்கு வந்து விளக்கு போட்டு சாமி போடுங்க. விளக்கே வந்து போகிறதுக்கு பிறகு நெய் தீபம் ஏற்றிங்கன்னா என்ன சிறப்பு, நெய் தீபம் ஏற்றும் போது தான் சிறப்பு. சுக்கர பகவான் வழிபாடு செய்யும் போது நெய் தீபம் ஏற்ற தான் உங்களுக்கு வந்து சுக்கரன் குரு ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வந்து பொருளாதாரங்கள் சிறப்பாக இருக்கும். அப்போ இதை கரெக்டாக நீங்கள் வந்து கோவில் போகும்போது விளக்கு போடணும். அது எந்த இடங்களில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, இது வந்து நீங்கள் தனுசு ராசியில் இருக்கிறவங்க வந்து எல்லா கோவிலையும் விளக்கு போடலாம், எந்த கோவிலை கும்பிட்டாலும் சிறப்பு. ஆனால் பட்டாளையை எடுத்து கொடுக்கணும். அந்த கோவிலுக்கு வந்து வாசனை திரவியங்கள், நெய் வாங்கி கொடுக்கறது, அடுத்து வந்து வாசனை திரவியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அக்தர் ஜவ்வாது சம்மந்தப்பட்டது, சந்தனம் வாங்கி கொடுக்குறீங்க. சந்தனம் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஜவ்வாது வாங்கி கொடுக்கணும், அதுக்குள்ளே போடுற மாதிரி. இல்லைனா செண்டு பாட்டெலாம் வாங்கி கொடுக்கணும். இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒன்பதாம் அதாவது தனுசு ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். ஆனால் விளக்கு போடணும் கோவிலில். அடுத்து வந்து மீன ராசியில் இருக்கிறார்ல, மீன ராசியில் சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருப்பார். உச்ச நிலையில் இருக்கிற சுக்கர பகவான் வந்து நல்லா கணக்கு பாருங்கள், கடற்கரை ஓரமாக இருக்கிற கோவில், கடற்கரை ஓரமாக இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி அம்பாள் தெய்வம் இல்லை, அங்கே வந்து ஒரு ஜீவசமாதி இருக்குது, அங்கே தான் போகணும், அங்கேயும் போயிட்டு வாங்க. ஆனால் அந்த ஜீவசமாதி போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் சுக்கர பகவான் வலுவாகணும்னா எந்த கோவிலுக்கு போனாலும் கண்ணாடி வாங்கி மாட்டீங்க, அவ்வளோதான். ஒரு ஜீவசமாதி போகிறீங்க, அது வந்து மீன ராசி ஒரு ஜீவசமாதி பிடிக்கிற ராசி அவருக்கலாம். அங்கே போய் நீங்கள் ஒரு சுக்கர பகவான் உங்களுக்கு அங்கே உச்சமாக இருக்கார், அப்போ நீங்கள் அந்த கோவில் போய் ஜீவசமாதி வழிபாடு செஞ்சுட்டு அங்கே வந்து அந்த அக்தர் ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்கள், அங்கே அந்த தெய்வத்து அங்கே ஜீவசமாதியில் வந்து ஏதாவது பொங்கல்லாம் வச்சு சாமி படைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அதில் போடுறதுக்கு நீங்கள் மண்டபம்லாம் வாங்கி கொடுக்கறத கொடுத்தாலும் கொடுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் மறக்காமல் ஏலக்காய், முந்திரி, திராட்சை, இந்த கிராம்பு இது போன்ற வாசனை திரவியங்கள் அது உள்ள போ பச்சை கற்பூரம் இப்படி இது போன்ற பொருட்கள் அங்கே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து யோகத்தை செய்வார். இதிலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜீவசமாதி இருக்கிற பக்கத்தில் போய் அங்கேயும் நீங்கள் கண்ணாடி வாங்கி மாட்டலாம். கண்ணாடி வந்து சுக்கரன் அப்படிங்கிறது கண்ணாடி, இங்கே எங்கே மாட்டீங்களோ அங்கே சிறப்பாக இருக்கும் சரிங்களா. அது ஊரோட கடைசி எல்கை பகுதியில், சரி கடற்கரை ஓரமாக இல்லை கிராமங்களில் இருக்கும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஊருக்கு கடைசி எல்கை பகுதியில் பாருங்கள், கடைசியோட எல்லை பகுதியில் பாருங்கள். அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே இருக்கிற அம்பாள் தெய்வங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் சரிங்களா. ஊருடைய கடைசி அங்கே சுடுகாட்டுக்கு போகிற வழி, சுடுகாட்டு பக்கத்தில் ஊரோட கடைசி, ஊரோட அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற இடங்களில் பார்க்கும்போது அங்கே நீர்நிலை இருக்குது, அந்த தெய்வத்தை நீங்கள் வாங்கும்போது சுக்கர பகவான் யோகமாக செயல்படுவார். சரி இது வந்து நாலாம் இடம் சொல்லியாச்சு. அடுத்து வந்து ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களா, மறக்காமல் அங்கே வந்து அந்த குலதெய்வத்துக்கு வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி சுக்கர பகவான் ஆதிக்கம் இருந்த கண்ணாடி ஒன்று, நிலை கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கி அந்த கோவிலை மாட்டிடுவாங்க. உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அஞ்சில் சுக்கர பகவான் இருந்தாலே உங்களுக்கு வந்து குலதெய்வமே பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வமாக தான் வரும் கண்டிப்பாக. அப்போது அந்த தெய்வத்துக்கு வந்து அடிக்கடி வந்து பட்டாளை எடுத்து சாத்தணும், பட்டு சாத்தி வழிபாடு செய்யறது சிறப்பு. பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா முந்திரி பழம், திராட்சை, ஏலக்காய், கிராம்பு இது போன்ற வாசனை திரவியங்களை வந்து அதிகமாக போடணும். அதிகமாக வாசனை வந்து குப்புன்னு தூக்கணும். சாமியும் சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து வாசனை அதிகமாக இருக்கும். அந்த வாசனை நீங்கள் போடும்போது தான் சுக்கர பகவான் அங்கே இயங்க ஆரம்பிப்பார், குலதெய்வம் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து அந்த குலதெய்வம் கோவிலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக குழந்தை இல்லாத அன்றர்கள் வந்து குழந்தை பாக்கிறதுக்காக போய் வேண்டுவீங்கல்ல, அப்போ நீங்கள் இன்னொரு குழந்தையை நீங்கள் தூக்கிட்டு போகணும் கையில், ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பக்கத்து வீட்டில் குழந்தை இருக்குது, அக்கா தஞ்சி குழந்தை இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த குழந்தையை நீங்கள் உங்கள் கையில் கொண்டு போய் அப்படி குழந்தை சமயத்தராக வழங்கணும். எப்போவுமே வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்குறத விட ஒரு சின்ன குழந்தைய தூக்கி போய் வாங்கி பாருங்கள். ஐந்தாம் இடம் குழந்தை குறிக்க ஸ்தானமும் இயங்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரும், கண்டிப்பாக வரும், செக் பண்ணி பாருங்கள். ஐந்தில் குரு இருக்கிறவங்க பெரும்பாலும் ஐந்தில் குரு இருக்க அன்பர்கள் பாருங்கள், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி கையில் குழந்தை தூக்கிட்டு போவாங்க. இது அவங்க இதர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதான் அவங்க பரிகாரமே, சிறப்பாக இருக்கும். அப்படி போகாத அன்பர்களுக்கு வந்து வருமானம் வரவு கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து
அந்த மாதிரி போற நேரங்களில் வந்து கண்டிப்பாக நீங்க ஒரு குழந்தை தீட்டு போங்க, அங்க தெய்வம் வந்து உங்களுக்கு போகணும்னு வரவங்களுக்கு ரெடியா இருக்கும், அவ்வளவுதான். அடுத்து வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க, தாத்தா இருக்கிறாங்க, தாத்தாவை கூட்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு, அட்டகாசமா இருக்கும். தாத்தாவோட ஞாபகமா அங்கே ஒரு கண்ணாடி, தாத்தா கண்ணாடி வாங்கி மாட்டுறீங்கல்ல, அதை தாத்தா பேரை எழுதி வைங்க, தாத்தா பாட்டி பேரை எழுதி வைங்க, உங்க பேர் எழுதுறதுக்கு பேரெல்லாம் இன்னும் சிறப்பா வேலை செய்யும். சுக்கர பகவான் ஆதிக்கம் சிறப்பா இருக்கும். அஞ்சு சுக்கர பகவான் இருந்தால் இன்னும் கொடுத்து கொடுத்து கொடுத்துவார், காசு பணம் லட்சரியான வாழ்க்கை ஆடம்பரம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும், அது சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய வரும், அதை வந்து அனுபவப்பட்டவங்க புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து வந்து ஆறாம் இடம், இந்த ஆறு சுக்கர பகவான் மறைஞ்சாரு அப்படின்னா குழப்பம், ஐயோ ஆறு சுக்கரம் மறைஞ்சாருங்க எனக்கு திருமணம் நடக்காது, அப்படி இருக்காது இப்படி இருக்காது, அதெல்லாம் நடக்கும், நடக்காமல் எங்கே போகும், நம்ம இயக்கணும் பிறப்பில் ஆண்டவன் படைக்கும் போது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சு தான் படைச்சிருக்கிறான், நம்ம இயக்காக இயக்காமல் விடும்போது என்னாகன்னா தன்னை போல் நம்மளை விட்டு கை 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 நழுவி போயிடும், அவ்வளோதான், இயக்கிறவங்களுக்கு அது கிடச்சிக்கிறோம். அப்போ இந்த ஆறில் வந்து சுக்கர பகவான் இருக்கிற அம்பர்களுக்கு வந்து பாருங்கள், கையிலே வந்து வீரலட்சுமி வழங்கலாம், வீரலட்சுமி போர்க்கருவியில் வச்சுருக்காங்கல்ல இவங்க தான் வந்து என்ன கேட்டுனச்சுன்னா, இந்த சுக்கர பகவான் வந்து ஆறுலேயும் எட்டுலேயும் இருக்கிற அம்பர்களுக்கு வந்து போர்க்கருவிகள் கையில் வச்சிருக்கிற தெய்வங்கள். அப்போ காளியம்மன் சரிங்களா, அது ஆண் ராசியாக இருந்தால் முருகன், இப்படி எடுத்துக்கலாம், ஆண் ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறாரு முருகனை வழிபாடு செய்யுங்க, பெண் ராசியில் வந்து சுக்கர பகவான் அது ஆறாம் இடமாக வருது எட்டாம் இடமாக வருது, அப்போ அம்பாள் தெய்வம் வழிபாடு செய்யுங்க, அந்த அம்பாள் தெய்வம் கையில் வந்து போர் கருவியில் வச்சுருக்கணும். அப்போ அது போர் பூமி சம்மந்தப்பட்ட இடமா இருந்தால் என்ன சிறப்பு, பிரச்சனைக்கு ஒரு இடமா இருக்கணும். சரி வேலைக்கு போகிறீங்க, போகிறதுக்கு வழியில் வந்து ஒரு அம்பாள் தெய்வம் இருக்குது, கையில் வந்து சோழாயத்தோடு வச்சுக்கா வச்சிருக்கலாம், ஒரு சில சாமி இருக்குது கோவில் இருக்குது கும்பலாமா கும்பிடுங்க, அதான சிறப்பு, ஆறாம் இடங்கிறது வேலை, வேலைக்கு போகும்போது அங்கே கும்பிட்டு போறீங்க சிறப்பு. சரி வேலைக்கு போகிற இடங்களில் அங்கே உங்களுக்கு வந்து பெண் தோழி இருப்பாங்கல்ல, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் சரிங்களா, மாற்றி கூப்பிட்டு போகக்கூடாது, ஆணுக்கு ஆணையும் பெண்ணுக்கு பெண்ணையும் கூப்பிட்டு போய் நீங்கள் அப்படி வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து இது ஆறாம் இடங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த கோவிலுக்குன்னா ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட இடம் சரிங்களா, கோர்ட்டு வாஸ் கோர்ட்டு பக்கத்தில் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அசிங்க அவமானங்கள், இந்த இடத்துக்கு அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி இந்த அன்பர்கள் வந்து எப்போவுமே சாமி கும்பிட போகும்போது வந்து போலீஸ் ஸ்டேஷன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மார்ஜரி இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிக்கடி சண்டை சச்சரவு அதிகமாக நடக்கிற இடங்கள், சண்டை சச்சரவு எங்கே அதிகமாக நடக்கும், ஒரு இடத்துல வந்து குடிச்சிட்டு கும்பாலம் போடுறாங்கன்னா சண்டை நடக்கும், அது பக்கத்தில் கோவில் இருக்கும், இது போல் இருக்கிற இடங்களில் கோவிலை தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற அம்பாள் அம்பாள் தெய்வங்கள் அல்லது காளியம்மன், ஏன்னா பிரச்சனைக்குரிய இடம்னா காளியம்மன் தான் அங்கே இருக்கணும். அப்போ கரிய காளியம்மன் வீரகாளியம்மன் சுடுகாடு காளியம்மன் இப்படி காளியம்மன் கோவில் இருக்கிற கோவிலாக பார்த்து அங்கே கையில் ஆயுதங்கள் வச்சிருக்கிற கொடூரமான ஆயுதங்கள் வச்சிருக்கிற காவல் தெய்வங்கள் அவன் இது போல் இருக்கிற தெய்வங்களை வணங்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து இயக்கத்துக்கு வருவார். எப்படி வணங்கணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலே பட்டு எடுத்து சாத்தணும், பட்டு சேலை எடுத்து சாட்டினா தான் சுத்த சுக்கர பகவான் அங்கே முழுமையாக வருவார். அதே பட்டு சேலை சாத்திட்டு வாசனை திருகு மறக்காமல் வாங்கி கொடுக்கணும், அந்த கோவில்களுக்கு வந்து அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு வாசனை திரவியங்கள் அவங்க வந்து நீரில் அபிஷேகம் பண்ணிட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு பிற இளநீர் பண்ணி இதெல்லாம் பண்ணட்டும், வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுத்தா அந்த வாசனை திரவியங்கள் அதோடு சேர்த்து கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்களா, அதுதான் சிறப்பு, அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா போர் சம்மந்தப்பட்ட இப்போ மேச ராசியாக வருது ஆறாவது ராசியாக வருது, அப்போ நம்ம எப்படி சுக்கர பகவான் வழிபாடு செய்ய வேண்டியா, திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். கரடு முரடான பாதையில் இருக்கிற மேடு பள்ளம் சார்ந்த இடங்கள் இருக்கிற மலையோரமாக மலை மேல் அல்லது மலையோரமாக இருக்கிற இடங்களில் இருக்கிற அம்பாள் காவல் தெய்வங்கள் சரிங்களா, காளியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு பட்டு சாத்தி பட்டு சக்கரை பொங்கல் வச்சு அதுக்கு வந்து முந்திரி பழம் திராட்சை ஏலக்காய் இது போன்ற பொருட்களை வந்து அதிகமாக போட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் அதிகமாக வாங்கி கொடுத்து அந்தந்த கோவில்களுக்கு ஒரு முகம் பார்க்குற நிலை கண்ணாடி ஒன்று வாங்கி நீங்கள் வந்து மாட்டிட்டு வந்து நீங்கள் வந்து இருந்து பாருங்கள், சுக்கரால் கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது ஆறாம் இடம். எட்டாம் இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துக்கும் இதே கணக்கில் வந்து நீங்கள் பாதி சேர்த்துக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வங்கள் வந்து அதாவது தெய்வங்கள் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கோவில்கள் வந்து சில சேதாரங்கள் இருக்கும், கோவில் நல்லா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சேதாரமாக இருக்கும், கச 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 கசன்னு அப்படியே சுத்தமாக சில கோவிலில் போட்டிருப்பாங்க. சரி கோவில் சுத்தமாக இருக்கும், கோவிலை சுற்றி இருக்கிற இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா சாக்கடை நீர் ஓடுற மாதிரி இருக்கும், சரி பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்னு சொல்கிறோம்னா இது போன்ற இருக்கிற இடங்களில் சுகாதார நிலையம் இது போன்ற இருக்கிற இடங்கள் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் நீங்கள் வழிபாடு செய்து வழிபாடு செய்து அது அம்பாள் தெய்வம் இருந்தாலும் அம்பாள் தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து காளியம்மன் தெய்வம் அதே காக்கும் கடவுள் காக்கும் கற்பனை சாமி சொல்கிறோம்னா இது போன்ற காவல் தெய்வங்கள் முருகன் கோவில் இப்படி கோவில் இருந்தாலும் அங்கே போய் வணங்கலாம். அதே சமயத்தில் வந்து அங்கேயே அருகில் கண்டிப்பாக கிணறு இருக்க வேண்டும்,
அந்த கோவில் பக்கத்தில் கிணறு இருந்தால் இன்னும் சிறப்பு, எட்டாம் இடம் சரிங்களா. எட்டாம் இடம் அப்படிங்கிறது பூமிக்கு அடிக்கு உள்ள அனைத்து பொருளாக தான். அப்போ ஒரு போர்க்குழி, கிணறு, இது போன்ற இருக்கிற இடங்கள் அல்லது வந்து இதே அமைப்பு எங்கே இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுக்கர பகவான் ஆறுலையும் ஆறுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகி ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் சுக்கர பகவான் இருக்காங்கிறதுக்கு வந்து நீங்கள் அங்கேயும் ஓட வேண்டாம். கையில் காசு, நீங்கள் வந்து ஒரு இடத்துல சிம்பிளாக சாமி கும்பிடுங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு, ஏன்னா அவர் வந்து போர்க்கருவி கையில் வச்சுருக்கிறாரம், அவருக்கு வந்து பட்டு சாத்தி அபிஷேகம் அலங்காரத்துக்கு உண்டான அந்த வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுத்துட்டு அந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு நிலை கண்ணாடி வாங்கி போடுறதுக்கு அனுமதிக்காமல் பாருங்க, அனுமதிக்கிற அப்படின்னா அந்த கோவிலுக்கு வருகிற யாருக்காக ஒரு ஆள் வாங்கி கொடுங்க சரிங்களா. ஒரு கன்னி பெண் வர்றாங்க, ஒரு குடும்பத்தோடு வர்றாங்க, ஒரு குடும்பத்தோட குடும்ப சமேதராக வர்றவங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி கொடுத்து விடுங்க, தானமாக கொடுத்து விட்ருங்க. இப்படி கொடுக்கலாம். கடற்கரை ஓரமாக இருக்க முருகப்பெருமான் அது வந்து போர் பூமி. திருச்செந்தூர்னு எடுத்திங்கன்னா மணப்பாடு வர ஒரு 15 கிலோமீட்டர், அதில் வந்து திருச்செந்தூர் அடுத்தடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி 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 ஒவ்வொரு ஊராக வந்துகிட்டே இருக்கும். வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரம் வந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் வந்து என் தாய் திருக்கோவில், என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் அங்கே தான் இருக்குது. திருச்செந்தூர் வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்து கடற்கரை ஓரமாக சூரசம்ஹாரம் நடக்கிற இடம். அந்த காலத்தில் வந்து சூரனை வதம் செஞ்ச இடம் வந்து திருச்செந்தூர், மகிஷாசுரனை வதம் செய்த இடம் வந்து குலசேகரப்பட்டினம். அப்போ இந்த இரண்டு ஊருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா போர் பூமி, ரத்த ஆறு தான் இன்றைக்கும் ஓடுதுங்கிற ஒரு ஐதீகம். பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நஞ்சை பூஞ்சை எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒரு தென்னை பனைமரம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போ அதையுமே வெட்டிட்டு அனல் மலையும் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே போட்டுட்ருக்குறாங்க. அதாவது அந்த கோவில் தல வரலாறுல கரெக்டாக கனெக்ட் பண்ணி அப்படின்னாச்சுன்னா, பூமிக்கு அடியில் வந்து நீர் ஓடுற இந்த இடங்களுக்கு அடியில் வந்து இன்னும் ரத்த ஆறு ஓடுறதாக ஒரு ஐதீகமாக வந்து நான் கோவில் பூசை வீரகாளியம்மன் கோவில் பூசாட்டவர்க்கா பேசும்போது அவர் சொல்கிறார், இந்த பூமி வந்து ரத்த பூமி இன்னும் ஓடுது, இதில் வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க யாருமே, ஏன்னா அந்த காலத்தில் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லி எனக்கு தெரியும், அதை தான் அவங்க சொல்கிறேன். அப்போ அது போல் இருக்கிற தெய்வங்கள் அனைத்துமே சிறப்பு. திருச்செந்தூர் கோவில், என் தாய் திருக்கோவில், முத்தாரம்மன் திருக்கோவில், இங்கெல்லாம் வந்து நீங்கள் போய் வணங்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் சுக்கர பகவான் இருந்தால் கண்டிப்பாக அந்த சுக்கர பகவான் வந்து யோகத்தை கொடுப்பார். இந்த எட்டாம் இடத்துலையும் இப்போ அப்போ இதில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முத்தாரம் தாய் முத்தாரம் திருக்கோவிலுக்கு போகிறீங்க, போயிட்டு கடற்கரை குளிக்கிறீங்க, குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்த கடற்கரை விட்டு வெளியே வந்தோடனே சூரசம்ஹாரம் மேடை இருக்கும். அந்த மேடை மேலே வந்து என் தாய் வந்து சூரசம்ஹாரம் முடித்த உடனே அதில் உட்காந்து தான் அதில் வச்சு தான் அவங்க வந்து அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த அபிஷேகம் அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த இடத்தையும் தொட்டு வணங்கிட்டு அந்த இடத்துலையும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து என் தாயை வந்து என் தாயை நீங்கள் தரிசனம் செய்யலாம், என் தாய் நேரம் முடிச்சுட்டு சமேத முத்தாராமன் தரிசனம் செய்து விட்டு அவங்களுக்கு வந்து அங்கே வந்து வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மையும் அப்பனும் ஒன்றாக இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்கல்ல அம்மையும் அப்பனும், இவங்களுக்கு வந்து பட்டு வேஷ்டி பட்டு துண்டு, இவங்க வந்து பட்டு சேரி இப்படி எடுத்து கொடுத்து நீங்கள் அபிஷேகங்கள் செய்தாலும், அங்கே வந்து எங்கள் தாய்க்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு இது போன்ற வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுப்பது மூலமாகவும், அடுத்து வந்து யாகசாலையில் அதிகமாக பண்ணுவாங்க, யாகசாலைக்கு போகிற நறுமண பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து வந்து அந்த கோயிலில் வந்து நிலை கண்ணாடியை நீங்கள் வாங்கி மாட்டலாம், நிலை கண்ணாடியை வாங்கி மாட்டினாலும் சிறப்பு. சரி, அங்கே வாங்கி மாட்டுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா, அங்கே வர்ற பக்தர்களுக்கு என் தாயே நீங்கள் என் தாயை நினச்சி நீங்கள் தாய்க்கு வாங்கி கொடுக்க மாதிரி வாங்கி கொடுத்துருங்க, அவங்க போய் வீட்டில் மாட்டிக்கிட்டோம் தப்பு இல்லை, சூப்பராக இருக்கும். அப்போ இவங்க உங்கள் வந்து கோவிலில் வந்து சந்தனம் வாங்கி சந்தனம் பூசுறக்கு வைக்கிறாங்கல்ல, அதில் வந்து ஜவ்வாத் கலப்பாங்க, ஜவ்வாத் செண்டு கலப்பாங்க, இதுக்கு நீங்கள் செண்டும் வாங்கி கொடுக்கலாம். வாசனை திரவியங்கள் இது போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது இந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான விஷயத்தை அனைத்துமே வந்து பிரச்சனையை தீர்ப்பால். எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு அர்த்தம், 6-8 பிரச்சனை சம்மந்தப்பட்டாலே தீர்க்க முடியாத பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னா, தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்கிறது தான் என் தாய், எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து கொடுப்பான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, நிறையா பேருக்கு இருக்குது, எல்லாருமே கும்பிட்றாங்க, கும்பிட்றவங்களுக்கு அந்த தாய் வந்து குறை வைப்பதில்லை. அந்த தெய்வத்தை நீங்கள் சுக்கர பகவான் 6-8 மறைஞ்சிட்டாரு, வேறு வழியே இல்லை, எனக்கு கல்யாணம் இல்லை, திருமணம் இல்லை, அப்படி இல்லை எப்படின்னா, ஒரு தடவை வந்து என் தாய்க்கு ஒரு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்து பட்டுச்சில பட்டெடுத்து சாத்தி நீங்கள் வணங்கிட்டு வந்து பாருங்கள் ஒரு பொங்கல் வச்சு, அடுத்த அந்த நிமிஷத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கை கிடைக்க வேண்டிய அனைத்து சுகபோகம் கண்டிப்பாக கிடைச்சி கொண்டே இருக்கும். படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். அடுத்து வந்து 9ஆம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து, நீங்கள் வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் அப்பா வந்து எந்த கோவிலை வணங்குறாங்களோ அந்த கோவிலில் நீங்கள் போய் வணங்குவது தான் சிறப்பு எப்போவுமே. அதே சமயத்தில் வந்து குருமார்கள் நிறைந்த இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் வணங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கோவிலில் வந்து எந்த கோவில் வணங்கலாம் வழிபாடு செய்யுங்களோ அந்த கோவிலில் வந்து ஒரு நிலை கண்ணாடி ஒன்று வாங்கி போட்டு அந்த கண்ணாடியில் வந்து உங்கள் அப்பா பேரை எழுதி போகணும், உங்கள் பேர் போடக்கூடாது, உபயம் அப்படின்னு போட்டு
பையன் உங்கள் அப்பா பேரை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் பாக்கியங்கள் சிறப்பாக கிடைக்கும். ஒன்பதில் இருக்கிறவங்க ஆல்ரெடி பாக்கியசாலி தான். 5, 9 போன இடங்களில் சுக்கர பகவான் இருக்கிறவங்க பாக்கியசாலி. அவர் எந்த ராசி லக்னத்துக்கு எந்த சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி அதுக்கு சம்மந்தம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துட்டே இருப்பார். இன்னும் சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான். அப்போது எல்லா கோவில்லையுமே நீங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிடணும். எல்லா கோவிலுக்குமே நீங்கள் போகிற கோவில் எல்லா கோவிலுக்கும் போனீங்க தொடர்ச்சியாக ஒரு 4 வாரம் போயிட்டோம் 5-6 வாரம் போகுமா அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு பட்டு சேலை பட்டு சேரி பட்டு வேட்டி இது போன்ற விஷயங்கள் எடுத்து கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி அம்சம் அங்கே சொல்கிறாங்களா, இதுதான் அங்கே தான் உங்களுக்கு வேலை செய்யும் 9 இருக்கிறவங்களுக்கு. அதே சமயத்தில் வந்து அங்கே கோவில் போகும்போது கண்டிப்பாக தான தர்மம் பண்ணணும். தான தர்மம் என்ன பண்ணலாம் தானதர்மம்னு கேட்டால் விபூதி போன்ற பொருட்களை வந்து நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பு. விபூதி வாங்கி கொடுக்குறது சுக்கர பகவான் ஆதிக்கம் நிறைந்த பொருட்கள் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன குழந்தைகள் வர்றாங்களா அவங்களுக்கு வந்து இந்த துணியை வாங்கி கொடுக்கலாம். சுக்கரன் அப்படின்னா ஜவுளி தானே, ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறதே வந்து கோவில் தான். கோவில் கோவில் குறிக்கிற இடத்துல வந்து அங்கே தெய்வமே அங்கே சுக்கர பகவான் இருக்கும்போது கோவில்களில் நீங்கள் வர்ற கன்னி பெண்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். அப்போ கன்னி பெண்களுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா மஞ்சள் குங்குமம் போன்ற பொருளை வந்து அங்கே தானமாக வாங்கி கொடுக்கலாம். அதோட கொஞ்சம் வாசனை திரும்பி சம்மந்தமாக இருக்கிற ஜபாதி ஜூடம்லாம் இதையும் வச்சு நீங்கள் தானமாக கொடுக்கும்பொழுது 9 சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு தெய்வத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்து வந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், அந்த 10ஆம் இடத்துல தொழிற்சாலம் கர்மஸ்தானம் சொல்கிறோம்னா அந்த இடங்களில் வந்து சுக்கர பகவான் இருக்கிற அந்தவர்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கே தொழில் பண்ணுறீங்களோ தொழில் பண்ணுற பக்கத்தில் கோவில் இருக்கான்னு பாருங்கள். அங்கே இருக்கிற அம்பாள் மாரியம் கோவில் இருக்கும்ல அந்த தெய்வத்துக்கு பட்டு எடுத்து கட்டி பட்டு எடுத்து கட்டி வாசனை திரவியங்கள் அந்த கோவிலில் ஒரு நல்ல கண்ணாடி வாங்கி போடுவது போட்டு உங்கள் தொழில் நிலையமாக அதில் பேர் எழுதி கண்ணாடி எழுதி போடுறேங்க. உபயம் என்ன தொழில் அப்படிங்கிற எழுதி போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ நான் தான் தொழில் பண்ணேன் சரி முத்தாரம் அனுபவ ஜோதிடம் உபயம் அப்படின்னு போட்டோம்னா எனக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பாக வேலை செய்யும் அவ்வளோதான். இது போல் நீங்கள் எழுதி போடும்போது உங்களுக்கு சுக்கர பகவான் கிடைக்க வேண்டிய அந்த தொழில் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து இந்த இதில் வந்து 10 வந்து சுக்கர பகவான் இருக்க அன்பர்களுக்கு வந்து அடிக்கடி வந்து மாமியாருக்கு வந்து சேரீ வாங்கி கொடுக்கலாம். மாமியாருக்கு சேரீ வாங்கி கொடுப்பதும் அவங்க கால் ஆசீர்வாதம் வாங்கணும் சிறப்பு. இதில் வந்து சில பேருக்கு வந்து ஈகம் வரும், ஏன் மாமியார் கால நான் விழுறதா அப்படின்ட்டு செய்யும்போது சிறப்பாக இருக்கும். அடுத்து இந்த இந்த 10ஆம் இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மஸ்தானம். அப்போ சுடுகாடு பக்கத்தில் இருக்கிற மின்மயானம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் காக்கும் தெய்வங்கள்னு சொல்கிறோம்ல அந்த தெய்வங்கள் இருக்கிற கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த அதை சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த தெய்வ சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிருவார். அடுத்து வந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். இந்த இடத்துல இருக்கிறது தான் ஒரு உயரமான கோபுரமாக இருக்குது, மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். லாபஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறார், மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகுந்த தெய்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மகா மாரியம்மனை வழிபாடு செய்யலாம். எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி அந்த தெய்வம் வந்து பெரிய தெய்வமாக இருக்கணும் அவ்வளோதான். பெரு ம ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது பெருசு, பெரிய இதை குறிக்கிற இடம் எல்லாமே 11ஆம் இடம் தான். அப்போ பெரிய பெரிய கோவிலில் வந்து நீங்கள் வந்து கோவிலில் வந்து உண்டியலை தொட்டு வழங்குவதே சிறப்பு. இந்த 11ல வந்து சுக்கர பகவான் இருக்காங்க வந்து வீட்டில் உண்டியல் வச்சு காசு போட்டு வந்தாலே உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஒரு திருச்செந்தூர் மாதிரி பெரிய கோவில் கோவிலுக்கு ஒரு ஊரில் போகிறோம் பெரிய கோபுரம் இருக்குது அந்த கோவில் தான் உங்களுக்கு சிறப்பான கோவில். அது மாரியம்மன் கோவிலாக இருந்தால் இன்னும் சிறப்பு, காளியம்மன் கோவிலாக இருந்தாலும் சிறப்பு, எந்த தெய்வமாக இருந்தாலும் சிறப்பு. அந்த தெய்வத்துக்கு வந்து அந்த கோவிலுக்குள்ளே போய் இங்கே நில கண்ணாடி வாங்கி மாட்டுவது, வாசனை திரவியம் என்று சொல்லக்கூடிய பொருட்களை வந்து நறுமணப் பொருட்களை வாங்கி கொடுப்பதும், அடுத்து வந்து அந்த 16ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அபிலாசைகளை வந்து நமக்கு நிறைவேற்றி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த தெய்வங்களுக்கு வந்து பட்டு சேலை பட்டு எடுத்து பட்டு சாத்தி வழிபாடு செய்யணும். அதுதான் சிறப்பு. சுக்கர பகவானை அங்கே நீங்கள் இயக்க வேண்டும். அப்படி இயக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், லாபங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகுதியாக வந்து கொண்டே இருக்கும். பாதகஸ்தானமாக லாபாதிபதி வந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வரலாம். அந்தந்த கோவிலுக்கு செய்யும்போது அது பாதகம் வேலை செய்யாது. அடுத்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுகபோகம் சொல்லக்கூடலாம். இந்த ஸ்தானத்தில் வந்து விரைய ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கும் மந்தர்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு சாமி கூட போனாலும் சரி முதல்ல வண்டி எடுத்துகிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சும்மா விரையமாக போயிட்டு வாங்க, ட்ராவல் போயிட்டு வாங்க, ட்ராவல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கோவிலுக்கு போங்க. அதான் சிறப்பு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஊரோட கடைசி எல்கை பதிக்கிற இடம். அப்போ ஊரோட கடைசியில் இருக்கிற அம்பாள் கோவில் மாரியம்மன் கோவில் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு. அந்த கோவிலுக்கு வந்து பட்டெடுத்து கட்டுறது அடுத்து வந்து வாசனை திரவியங்கள் போன்ற பொருட்கள் பொங்கல் சக்கர பொங்கல் வைக்கிறோம்னா அதுக்கு வாசனை திரவியம் அந்த ஏலக்காய் முந்திரி திராட்சை இது கிராம்பு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி சரிங்களா வழிபாடு செய்யும்போது வந்து அந்த கோவில் வந்து சாஷ்டாசங்கமாக விழுந்து வணங்குங்க. அதுதான் சிறப்பு. கோவிலில் போய் சரண்ராயர் நான் தாயே நீயே எனக்கு எல்லாம் கதி அப்படின்ட்டு
தலையில் அந்த தாயை கால் பால் தொட்டு நீங்கள் வணங்கும் போது, உங்கள் நெத்தி தரையப்பட நீங்கள் வணங்கும் போது தான் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளூரில் இருக்கிற தெய்வங்களை வணங்குவதை விட நீங்கள் வந்து டிராவல், ஒரு இப்போ நான் இங்கேருந்து கனெக்ட் பண்ணுங்களா, எனக்கு பன்னெண்டாம் தேதி லக்கணத்தில், நான் இங்கேருந்து சாத்தான்குளத்தில், அதாவது எங்கள் ஊரில் இருக்கும் மித்தாரங்கள் கம்மியாக தான் போயிருப்பேன். பொள்ளாச்சிக்கு வந்து 25-25 வருஷம் ஆக போகுது. 25 வயசில் மாதத்தில் ஒரு தடவையாவது போய் இங்கேருந்து திருச்செந்தூரில் போய் இருக்க என் தாயை தரிசனம் செஞ்சு வந்துட்டுருக்கிறேன். ஏன் 12 அதிபதி எனக்கு லக்கணத்தில் ராசியில், இங்கேருந்து சாமி கும்பிட்டு நான் அங்கே போய் கும்பிட்டு வந்துட்டுருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது வருஷத்தில் வந்து 12 நாள் போயிடுறோம், மாதம் மாதம் போயிடும், 12 நாள் போயிடுறோம். அது போக கோவிலுக்கு மாலை போட போகும், மாலை போட போகும்போது ஒருக்கா, காப்பு கட்ட போகும்போது ஒருக்கா, வேஷம் கட்டி போகும்போது ஒருக்கா, அப்படி குடும்பத்தோடு இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 15 போயிடுறோம் மாதத்தில். இங்கே இருந்து டிராவல் 4 கிலோமீட்டர் தள்ளி போகிறோம். அப்போது நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் லாங்கில் போய் வழிபாடு செய்கிறோம், அதுதான் சிறப்பு. சரி, பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் நான் வணங்க வந்துட்டுருக்கு, எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது. எந்த நடந்து போகிறீங்களா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போங்க. சைக்கிளில் போகிறீங்களா, அதே மாதிரி. இல்லை காரில் போகிறீங்களா, 10-15 கிலோமீட்டர் அப்படியே விரையமா லாங்கில் ட்ராவல் போயிட்டு வந்து அப்படியே வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க. அப்படி கும்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தோட அனுக்கிரகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். 12 இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதில் அமைப்பில் இருக்க அன்றர்களுக்கு வந்து கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் விரயங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். என்ன விரயம் செய்யலாம் கோவிலில் போய்? கோவிலுக்கு போன உடனே அங்கே இருக்கிற அன்றர்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறது, ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, இதுதான் சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி சொல்கிறோம்ல, கண்ணாடி நிலை கண்ணாடி வாங்கி மாட்டி அதை வந்து உடை 6 மதிப்பு 8 மதிப்பு சம்மந்தப்பட்டு நீ இருக்கிற கோவிலில் போய் கண்ணாடி மாட்டும்போது கண்ணாடி கண்டிப்பாக உடை தான் செய்யும். அதுக்காக ஐயோ நம்ம நேற்று வாங்கி போட கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உடையுது அப்படினாலே தோஷங்கள் கழிதுன்னு அர்த்தம். அவங்க அதை ஒதுக்குவாங்க, நீங்கள் புதுசாக வாங்கி போட்டு இருங்க, உடைய உடைய நீங்கள் வாங்கி மாட்டிக்கிட்டே இருங்க, அதுதான் சிறப்பு. எப்போவுமே வந்து நீங்கள் கோவில்களுக்கு வந்து போகும்போது அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுத்தே ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தை தங்கிட்டு வாங்க, அதான் பெஸ்ட். இரவு நேரங்களில் வந்து நீங்கள் அந்த கோவிலில் வந்து தங்கி தூங்கி எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு இரவு வேலையை பூஜை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் கிளம்பி வரும்போது தான் உங்களுக்கு வந்து 12 இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை பாதகம் இல்லாமல் சிறப்பாக அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ விரயங்களை வந்து நீங்கள் கோவிலில் பண்ணணும், இல்லைனா போகும்போதே விரயம் பண்ணணும். போகும்போதுனா டிராவலில் போகிறீங்க, லாங்கில் போகிறீங்க, அது விரயம் தானே? அல்லது நடந்து போகணும், பக்கத்து உங்கள் ஊரில் ஊரில் எழுக்கையில் தான் இருக்குது அப்படின்னா சொல்லி நடந்து போங்க. அதற்கு கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சைக்கிள் போகக்கூடாது, நடந்து போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது இப்படி செஞ்சுட்டு வந்து. ஆனால் அடிக்கடி வந்து அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யணும். பட்டு சேலை பட்டு சாரி அது உங்கள் தகுதி இந்த மாதிரி எடுத்து வாசனை திறமைகள் எடுத்து கொடுத்து இது போல் செஞ்சு நீ வழிபாடு செய்யும்போது 12 சம்மந்தப்பட்ட சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக செயல்படுவார். சரிங்களா? சரி, வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு. சரி, நண்பர்கள் வந்து வீடியோ முதல்ல முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பார்த்து பழகுங்க, அதான் உங்களுக்கு சிறப்பு. சரிங்களா? சரி, இப்போ வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து சுக்கர பகவான் எங்கெங்கே இருந்தால் உங்களுக்கு வந்து இந்தந்த தெய்வத்தை வணங்குன்னு சொல்லிட்டோம். இதை செய்வதனால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா, திருமணம் தடை இருக்காது, திருமண தோஷம் இருக்காது, கணவன் சண்டை இருக்காது, வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சதம் சம்மந்தப்பட்ட விஷயம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், காசு பணம் செழிப்பாக இருந்துகிட்டே இருக்கும், வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து சீர் குறையாது. உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்க இருக்கத்தான் நீங்களும் சமுதாயத்தில் வந்து பெரியாளாக இருக்க முடியும். ஏன்னா காசு பணம் இல்லைன்னா எனக்கு ஒரு கழுத கூட காலத்துக்கு எங்கள் சொல்ல காசு கழுத கூட காலத்துக்கு மூலாதார அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அப்போ காசு பணம் உனக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து முழுமையாக கிடைச்சி கொண்டே இருக்கும். இது போல் ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என் சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.